எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, இல்லை வீட்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலை அப்படிங்கிறவங்களா, நீங்கள் உங்களுக்கான ஒரு வார்ம் அப் ரொட்டீன் தான் இது. வந்து ஒன்லி ஃபார் த பிகினர்ஸ் அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் ஜென்ரலாக வாக்கிங் மட்டும் தான் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் எப்பயுமே ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வார்ம் அப் ரொட்டீன் வந்து ஹெட் டு டோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக நின்றுக்கோங்க, நின்றுட்டு நெக் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுங்கள். Relax. இப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் ரிலாக்ஸ். இப்போ ஒரு மேட்ல ஆல் ஃபோர் பொசிஷன் போய்க்கோங்க. ஸோ ஜென்ரலா நம்ம வந்து பாம இப்படி வைப்போம், இதுல ரிவர்ஸ்டா வச்சுக்கோங்க. ரிவர்ஸா வச்சு ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுங்க. இது உங்க கைக்கு நல்லாவே ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இதே பொசிஷன்ல மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அம்மாக்கள்லாம் ரொம்ப நேரமாக இந்த கரண்டியை பிடிச்சி கிண்டுறது, துணி துவைக்கிறது, மடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும், அப்படியே ரிவர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த கைவலி, ரிஸ்ட்கிட்ட பெயின் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸ். இப்போ கையை நார்மலாக வச்சுடுங்க, மெதுவாக கேட் அண்ட் கேமல் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெச் அப், ஹஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டமனுக்கும் உங்கள் பேக்குக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷன் தரும். ஓகே, ரிலாக்ஸ். இதிலிருந்து அப்படியே பேபி போஸ் போங்க. அப்படியே வந்து லெஃப்ட் சைட் போங்க. அப்படியே ரைட் சைட். திரும்பவும் சென்டர் வந்துட்டு இப்போ இந்த பேபி போஸ்ட்லேருந்து அப்படியே ஃபார்வர்ட் இப்படி போகணும். அப்புறம் திரும்பவும் பேபி போஸ். இது வந்து உங்கள் கோர் மசில்க்கு நல்ல ஒரு வார்ம் அப், ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க, அண்ட் தென் இன்னொரு காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஹோல்ட். ரிலாக்ஸ். நெக் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ காலை ஃப்ரண்ட்ல இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்ல ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக் சைட். ரிலாக்ஸ். இப்போ மவுண்டன் பொசிஷன் ஹோல்ட். இதில் மெதுவாக ஹீல் அப் அண்ட் டவுன். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸ், அதாவது இந்த வார்ம் அப் எக்ஸசைசஸ் எல்லாமே 10 15 ரெப்பிட்டேஷன்ஸ் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை வீட்டில் வந்து நான் சும்மாவே இருக்கேங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க, இந்த ஸ்ட்ரெச்சஸை ரெகுலராக பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும், மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு இன்ஜுரியும் ஆகாது. ஸோ டெய்லியுமே இந்த வார்ம் அப் ரொட்டீனை நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு ஆக்டிவிட்டிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.